நாட் மை பாயிண்ட் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய பிராட்வேல காசி செட்டி ஸ்ட்ரீட்டில் ரங்குன் ஸ்டோர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு டாய் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம். பொதுவாகவே குழந்தைங்களை திருப்திப்படுத்துகிற ஒரே விஷயம் இந்த டாய்ஸ் தான். இந்த டாய்ஸ்க்காக பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம நிறையா விஷயங்கள் வந்து வாங்குவோம், அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுவோம். ஸோ அப்படிப்பட்ட டாய்ஸ் வந்து நம்ம வெளியிடத்துலலாம் வாங்கும்போது அதோட ப்ரைஸ் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். நமக்கு வாங்குறதுக்கு மனசாட்சி உறுத்தினாலும் பட் குழந்தைக்கு கண்டிப்பாக வாங்கி கொடுக்கணுன்ற கட்டாயத்தில் இருக்கிறதுனால நம்மளும் அதை வாங்கி கொடுத்துட்டே இருப்போம். ஆனால் இப்போ நம்ம வந்திருக்க கடை பார்த்திங்கன்னா ஒரு மொத்த டாய்ஸ் உலகம் அப்படின்னே சொல்லலாம். அவங்ககிட்ட நிறைய டாய்ஸ் இருக்குது, கார்லேருந்து ட்ரோன்ஸ்லேருந்து கிட்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய கேமரா, இந்த பாபிகள், அப்புறம் டைனிங் செட்டு, ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுறது, வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறது, குழந்தைங்களுக்கான ஒரு சூப்பர் எஜுகேஷனே கொடுக்கலாம். அந்தளவுக்கு நிறைய சயின்டிஃபிக் திங்ஸ்லேருந்து எலக்ட்ரானிக் திங்ஸ்லேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. பின்னாடி பார்க்கும்போது உங்களுக்கு கார் ஷோரூமில் நின்று பேசுகிற மாதிரி இருக்கும். பட் இதெல்லாம் வந்து டாய்ஸு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. மேலும் இந்த கடையில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி ஓனர் வந்து கண்டிப்பாக நமக்கு சொல்லுவார். ப்ரைஸ், அதுக்கப்புறம் இதோட ஸ்பெஷாலிட்டி, இது எங்கேருந்து கிடைக்குது, எந்த குவாலிட்டி, இது எல்லாமே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜிப்ளே இது வந்து உங்களுக்கு ஃபைவ் மோட்டர் வச்ச மாதிரி வரும். விருப்பம் ஃபுல்லாக மேலேயும் இங்கேயும் எல்லாமே லைட்டிங்கோட வந்துடுது. இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃபார்வர்ட் இருக்கு இல்லைங்களா, ஃபார்வர்ட் கொடுத்துட்டு காலில் ஆக்சலேட் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் போகும், பேக் பார்த்தீங்கன்னா பேக் வரும், மிடில் வச்சுன்னா ஸ்டாப் வந்துடும். இது வந்து டான்சிங் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஜீப் ஆடுற மாதிரி டான்சிங் போட்டு வந்துடும் உங்களுக்கு. இல்லைனா இந்த பென்ட்ரைவ் செட் வந்துடும், பென்ட்ரைவ் ஆர்ட்ஸ் கேபிள் போட்டுக்கலாம். இதில் சாங்ஸ் ரேஞ்ச்லாம் இதில் ஸ்டோர் ஆகிருக்கும். நம்மளும் சாங்ஸ் தமிழ் சாங்ஸ்லாம் ப்ளே பண்ணலாம் விருப்பம். இதில் வந்து நான் பெயிண்டட், இது இல்லையே பெயிண்டட்னா பெயிண்டட் கூட இருக்குது. இது பாருங்க, இது ஆக்சிலேட் டைப், ஃப்ரெண்ட் கொடுத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் போகும், பேக் கொடுத்தீங்கன்னா பேக்கில் வரும், காலில் வந்து லெக் பிரேக் இருக்குது. இதுவே பென்ட்ரைவ் உங்களுக்கு ஆர்ட்ஸ் கேபிள் அந்த சப்போர்ட்லாம் வந்துடும். வீல் லைட்டிங்னா வீல் லைட்டிங் கூட வச்சுக்கலாம். இந்த 2 வயசு 3 வயசு குழந்தைங்களை வச்சு நீங்கள் ஈஸியாக இது பண்ணிக்கலாம். டோர் லாக்கு, அப்புறம் அந்த டோர் வந்து ஓப்பன் பண்ணி லாக் பண்ணுறது. ரெண்டாவது வந்து இங்கேயும் இந்த யூஎஸ்பி கேபிள், மியூசிக் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது ஆன் ஆஃப் பட்டனு, இது ஃப்ரண்ட்னா ஃப்ரண்ட்டு, பேக்னா பேக்கு, கீழேயும் வந்து ஆக்சிலேட்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 3 மோட்டர் வந்து இதில் இருக்குது, அது மாதிரி 12 வோல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து இதுக்கு வாரண்ட்டியும் கொடுக்குறாங்க. இந்த மோட்டர் எனித்திங் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஒரு 1 இயர் வாரண்ட்டியும் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஃப்ளக்சுவேஷன் ஆகிறதுனால இது ப்ரைஸ் வந்து நல்லா கரெக்டாக சொல்ல முடியாது. பட் எனக்கு தெரிஞ்சு இது பெஸ்ட் ப்ரைஸாக தான் இருக்கும். ஏன்னா இந்த ஜீப்பை வந்து ஒரு 6 to 7 வயசு குழந்தைங்க ஓட்டலாம் அப்படின்றப்போ, இது வந்து ஒரு 3 to 4 வயசு குழந்தைங்க வரைக்கும் ஓட்டலாம். இது ரொம்ப காம்பேக்டாக அழகாக சூப்பராகவே தான் இருக்குது. இந்த கலர்லாம் கூட ரொம்ப சூப்பராக இருக்குது. பென்ஸ் எப்படி பென்ஸ் மெட்டாலிக் க்ரீன் என்ன மாடலில் இருக்குமோ அதே மாடலில் டிசைன் பண்ணிருக்காங்க. நைஸ். ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இந்த ட்ரோன் மேலே வந்து அதிகமான ஒரு மோகம் ஆயிடுச்சு. காரணம் வந்து இப்போ நிறைய ஹாலிவுட் படம் பார்த்துட்டு பசங்க எல்லாமே இந்த ட்ரோன் வந்து ரொம்ப விருப்பப்படுறாங்க. ஸோ இவங்ககிட்ட இந்த ட்ரோன் டாய் இருக்குது. இந்த ட்ரோன் டாய் வந்து பார்த்திங்கன்னா 1500 ஸ்டார்ட் ஆகுது. பட் ஒரு ஒரு மாடலுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸும் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 28 feet ஹைட் வரைக்கும் பறக்குது. இதோட விண்டில் வந்து இது கீழே விழாத அளவுக்கு இதோட ஸ்டெபிலிட்டியும் சூப்பராக வச்சுருக்காங்க. ரெண்டாவது வந்து இதோட ஃபேன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இதோட பில்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப பில்ட் குவாலிட்டி வேறு லெவலில் தான் இருக்குது சொல்லணும். முக்கியமாக இதோட
விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரோன்லாம் வந்து ரொம்ப சேஃப் இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் இது ரொம்ப சேஃபஸ்ட்டில் வந்து 28 அடி தான் ஒரு குழந்தை யூஸ் பண்ணணுன்றதெல்லாம் மென்ஷன் பண்ணி ரொம்ப சூப்பராகவே இருக்குது. எனக்கும் இது வாங்கணும்னு ஆசையாக இருக்குது. ஏன்னா இதில் கற்றுக்கிட்டோன்னா நம்ம ஃப்யூச்சரில் பெரிய ட்ரோன்லாம் பறக்க விடுறதுக்கு நல்லாயிருக்கும். கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கூட வந்து இதில் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கடைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ட்ரோன் ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். கொஞ்சம் சயின்டிஃபிக்காக இருக்கிற குழந்தைங்களுக்கு, ஏரோநாட்டிக் இன்ஜினியர் ஆகணுன்ற குழந்தைங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டாய்ஸ் வந்து A to Z வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது, எல்லாமே ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும். சிங்கிள் பீஸ் வேணாலும் ரீட்டெயில் வேணாலும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். நம்மகிட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மினி டாய்ஸ் வந்து 80 rupees இந்த மாதிரி வந்து ஸ்குவீஸ் டாய்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுலேருந்து உங்களுக்கு பெரிய பெரிய கார், பைக்ஸ், குழந்தைங்க உட்காந்து ஓட்டுற மாதிரி ஐட்டம்ஸ் வரைக்கும் A to Z வெரைட்டிஸ் இருக்குது. அதோடைய மேக்ஸிமம் ப்ரைஸ் வந்து 24,000 வரைக்கும் 2-seater கார், ஜம்போ சைஸ் கார், நார்மல் 80 ஆரம்பிச்சு 24,000 வரைக்கும் என்னென்ன வெரைட்டி ஆஃப் டாய்ஸ் என்ன வேணுமோ எல்லாமே நம்மள்கிட்ட கிடைக்கும். ஹோல்சேலில் கிடைக்கும், ரீட்டெயிலும் கிடைக்கும். ரீட்டெயிலில் சிங்கிள் பீஸ் கூட ஹோல்சேல் ப்ரைஸில் தருவோம். நம்ம ஷாப்பிங் மால்ஸில் வாங்குற டாய்ஸுக்கும் உங்கள் கடைக்கு வந்து வாங்குற டாய்ஸுக்கும் என்ன வித்தியாசம், இதனால் மக்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கும்? இது வந்து ஹோல்சேல் மார்க்கெட் சார். உங்களுக்கு இங்கே வாங்குற ப்ரைஸ்லேருந்து இங்கேருந்து வச்சு ப்ராஃபிட் வச்சு ரீட்டெயிலில் சேல் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வரும்போது மினிமம் பார்த்தீங்கன்னா 10-20% வரைக்கும் மினிமம் மார்ஜினே வந்து ரீட்டெயிலில் வைப்பாங்க. ஸோ இந்த 10-20%லேருந்து மேக்ஸிமம் சில ப்ராடக்ட்ஸ்லாம் 40-50%, 60% வரைக்கும் ரீட்டெயில் மார்ஜின் இருக்கும். அதை வந்து கஸ்டமர்ஸ் வந்து சேவ் பண்ணலாம். இங்கே வரும்போது ஹோல்சேல் ப்ரைஸில் வாங்கும்போது அவங்களுக்கு எல்லாமே ரேட்ஸ்லாம் வந்து பெனிஃபிட்டாக தான் கிடைக்கும், ஹோல்சேல் ப்ரைஸில் கிடைக்கும். இங்கே ஆய்ஸில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக எல்லா டைமே வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா ரிமோட் கார், பார்பி டால்ஸ் இந்த மாதிரி பேசிக் ஐட்டம்ஸ் நிறைய பேர் வச்சிருப்பாங்க. பட் ஆனால் டிஃப்ரெண்ட்டான டாய்ஸ்னு பார்த்தீங்கன்னா யாரும் மோஸ்ட்லி சூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா குழந்தைங்க வந்து கேட்குறதே வந்து லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டியாக தான் கேட்பாங்க டாய்ஸில். இப்போ அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டியான டாய் பார்த்தீங்கன்னா இந்த கிட்ஸ் கேமரா. இது வந்து உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வீடியோ ரெண்டுமே எடுத்துக்கலாம், அதை ரீப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். வீடியோ பிளேயரும் உள்ளே உங்களுக்கு ஸ்க்ரீனோட கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு மெமரி கார்டு போட்டுக்கலாம், வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் இதில் சேவ் பண்ணிக்க முடியும். திருப்பி ரீப்ளே பண்ணி பார்க்க நீங்கள் ஆல்ரெடி மெமரி கார்டில் இருக்கிற வீடியோஸ் கூட இதில் ப்ளே பண்ணி பார்க்க முடியும். அந்த மாதிரி இது இந்த மாதிரி டாய்ஸ்லாம் கொஞ்சம் லேட்டஸ்ட் டைப் இது. உங்களுக்கு குழந்தைங்க வந்து யூஸ்வலாக கிச்சன் செட், டாக்டர் செட்னு குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டாய்ஸ்லாம் வந்து குழந்தைங்க லைக் பண்ணி விளையாடுவாங்க இப்போ வர கிட்ஸு. ரிமோட் காஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாத்தையுமே வந்து நார்மல் பேசிக் ரேஞ்ச் ரிமோட் காஸ் தான் பண்ணுவாங்க. நம்மகிட்ட வந்து சார்ஜபிள் ரிமோட் காஸ் தான் நம்ம எப்போவுமே பண்ணுறது, சார்ஜபிள் பேட்டரியோடு வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து பேட்டரி உங்களுக்கு உள்ளே வர்றதுனால நீங்கள் வந்து பேட்டரி செலவு கிடையாது உங்களுக்கு. இந்த மாதிரி மாடல் காஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்துடும், சார்ஜபிள் டைப்பு, ஃபுல் லைட்டிங் 3D லைட்டிங்கோடு வரும். இந்த மாதிரி ரேஞ்ச் உள்ள கார்ஸ் வந்து ஸ்டார்டிங் வந்து சார்ஜபிள் 3D லைட்டிங்கோடு உள்ள கார் வந்து நம்மகிட்ட 500 ஸ்டார்டிங் இருக்குது. அதுலேருந்து மேக்ஸிமம் ரேட் வந்து 1950 வரைக்கும் நம்மகிட்ட வந்து பெரிய பெரிய சைஸஸில் கூட நம்ம ரிமோட் காஸ் எல்லாமே பண்ணுறோம். இந்த மாதிரி ரோட்ல ஓட்டுற மாதிரி, இந்த மாதிரி இல்லைனா இந்த பிராண்ட் நேமோட உள்ள கார் கூட நம்மகிட்ட இருக்குது. இந்த மாதிரி வந்து பிக் சைஸ் ரிமோட் காஸ்லாம் கூட நம்மகிட்ட எப்போவுமே கிடைக்கும். இந்த மாதிரி ஆடி நேமோட உள்ள மாதிரி அந்த எக்ஸாக்ட் ஆடி டிசைன்லேயே உள்ளது, அப்புறம் ரோட்ல ஓட்டுற மாதிரி ட்ரிஃப்ட் கிங் காரு, இது வந்து மட்ல அந்த மாதிரிலாம் ஓட்டுற மாதிரி காரு, JCB டைப்பு, ஸ்டண்ட் காரு, ஜீப் மாதிரி, இதெல்லாமே வந்து எப்போவுமே நம்மள்ட்ட வந்து பெரிய பெரிய சைஸ் காசும் எப்போவுமே ரெகுலராக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். நியூ பார்ன் பேபிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ராட்டில்ஸ், ஸ்க்யூசி தான் மோஸ்ட்லி லைக் பண்ணுவாங்க எல்லாருமே, அதுதான் கொடுக்கணும் கூட. ஏன்னா லைட்டிங் மியூசிக் டாய்ஸ் வந்து ஜஸ்ட் பார்ன் பேபிஸ்க்கு சஜஸ்டபிள் கிடையாது. அப்படி ஸ்க்யூசி டாய்ஸ்லேயே நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து நான் டாக்ஸிக்கில், அதாவது குழந்தைங்க வாயில் வச்சாலும் கலர்லாம் போகாத மாதிரி நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் மேக்லேயே உள்ள மாதிரி டாயே நம்மகிட்ட எப்போவுமே கிடைக்கும். இது வந்து BPA ஃப்ரீ பிளாஸ்டிக் தான், நல்ல பிராண்டடான ஐட்டம் உங்களுக்கு இருக்கும். இதிலே வந்து ராட்டில்ஸ் வேணால் ராட்டில்ஸும் இருக்குது நம்மகிட்ட. இதெல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியாக குழந்தைங்களுக்கு வந்து வாயில் வச்சாலும் கலர் போகாத மாதிரி சேஃப்னு மென்ஷன் பண்ணியே இருக்கும் ப்ராடக்ட்டில். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீட்டெயிலில் போகும்போது நம்ம ப்ரைஸ்லேருந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 300-350 இருக்குது. நம்மகிட்ட வந்து 150 ஸ்டார்டிங் இருக்குது. 280-300 நல்ல குவாலிட்டியாகவே கிடைக்கும், நல்ல ஹெவி டியூட்டியில், அதாவது ஹெவியாக இருக்கும் குவாலிட்டி, கீழே போட்டால் கூட உங்களுக்கு உடையாது, அந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வாயில் வச்சாலும் கலர் போகாத அளவுக்கு நல்ல குவாலிட்டியாகவே இருக்கும். வந்துருவாங்க புதுசாக நம்ம வீடியோ பார்க்குற கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து வீட்டு பக்கத்தில் உள்ள ஷாப்ஸ்லையோ இல்லை பெரிய ஷோரூம்லேயோ போயிட்டு நிறையா டாய்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இங்கே வரும்போது டெஃபினட்டாக ரேட் வந்து உங்களுக்கு வந்து அது ரேட்டை விட இங்கே வந்து கண்டிப்பாக கம்மி இருக்கும். ப்ளஸ் வந்து இங்கே கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக இருக்கும். இங்கே வந்து அதுக்கப்புறம் ஒரு 1 or 2 months அப்புறமா தான் அவங்களுக்கு வந்து ரீட்டெயிலில் கிடைக்கும். இங்கே ஹோல்சேல் மார்க்கெட்லாம் ஃபஸ்ட்டு வரும். ஸோ அவங்க லேட்டஸ்ட்டாகவும் வாங்கணும், ப்ரைஸ் கம்மியாகவும் வாங்கணும் அப்படின்னா மார்க்கெட் வந்து வாங்குறது பெஸ்ட்டு. அவங்க ஃபோன் ஆர்டர்ஸும் பண்ணலாம். யாருமே நேரில் வந்து வாங்குறதுன்றது ஆஃப்டர் இந்த லாக்டவுனுக்கு அப்புறமா இந்த கொரோனா எஃபெக்ட்னால மோஸ்ட்லி மார்க்கெட் க்ரௌட்லாம் அவாய்ட் பண்ணுறவங்க ஃபோன் ஆர்டர்ஸும் பண்ணலாம். நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து வீடியோலேயே நம்ம காட்டுவோம். அதில் நீங்கள் ஃபோன் ஆர்டர்ஸில் மெசேஜ் பண்ணால் கூட நாங்கள் ஃபோன் ஆர்டர்ஸில் கூட எல்லா ஊருக்கு எல்லா ஸ்டேட்டுக்கும் அனுப்புறோம். இங்கேருந்து ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு கேரளா, கர்நாடகா கூட நாங்கள் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம். எல்லா ஸ்டேட்டுக்குமே ரெகுலராக பார்சல் போயிட்டு தான் இருக்குது நம்மகிட்ட ரெகுலராக. எங்கேருந்து வேணால் நம்ம ஆர்டர் பண்ணாலும் கொரியரில் நம்ம பேக் பண்ணி அமைச்சிரும். நம்ம ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்டும் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது. இந்த மாதிரி லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் பற்றியும், லேட்டஸ்ட்டாக இருக்கிற மார்க்கெட்டில் உள்ள ட்ரெண்டான ஷாப்ஸ் பற்றியும், ரிவ்யூஸ் பற்றியும் தெரிஞ்சுக்கணும்னா நோட் மை பாயிண்ட் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.